ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு யூடியூப் மான்ஸ்டர். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, எம்எக்ஸ் விலையில் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்து ரெண்டு அப்டேட் விட்டுருக்காங்க, ஓகேவா? ஸோ அந்த அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து மை லிஸ்ட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வீடியோ டு ஆடியோ கன்வெர்ட்டர், ஓகேவா? ஸோ அந்த அப்டேட்டை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோக்குள்ள போகிறதுக்குனா நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் எம்எக்ஸ் பிளேயர் அப்டேட் பண்ணாதவங்க கண்டிப்பாக போய் அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணால் தான் இந்த ரெண்டு ஃபியூச்சரும் உங்களுக்கு வந்து வரும், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த மை லிஸ்ட்டுன்ற ஆப்ஷன் இருக்குல்ல, அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். மேலே இருக்க மூணு கோடை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மை டவுன்லோட்ஸ் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மை லிஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃபஸ்ட் ஆப்ஷன். இது எப்படின்னா நீங்கள் வந்து எம்எக்ஸ் பிளேயரில் பார்க்குற வீடியோஸ் இருக்குல்ல, இப்போ வீடியோஸ் ஆப்ஷனில் நீங்கள் வந்து பார்க்குற ஒவ்வொரு வீடியோஸையும் பார்த்தீங்கன்னா இந்த மை லிஸ்ட்டில் வந்து சேவ் பண்ணிக்கலாம், ஓகேவா? சேவ் பண்ணி நீங்கள் இன்னொருக்கா பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதை வந்து பார்க்கலாம், ஓகேவா? இப்போ எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போ ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறேன்னு. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே மை லிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல ட்ரெய்லருக்கு பக்கத்தில், இப்போ இதை ப்ளஸ் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு அந்த மை லிஸ்ட்டில் வந்து ஆட் ஆயிரும், ஓகேவா? இப்போ காட்டுறேன். இப்போ மூணு கோடை கிளிக் பண்ணி அந்த மை லிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க, இந்த இடத்துல வந்து நான் ஆட் பண்ண வீடியோஸ்லாம் இருக்கும், ஓகேவா? ஸோ நீங்கள் எந்தெந்த வீடியோஸ் வேணும்னா இங்கே ஆட் பண்ணி நீங்கள் அப்புறம் போய் பார்த்துக்கலாம், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக பார்க்குறதுக்காக இந்த ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க. ஸோ அடுத்தது ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா வீடியோ டு ஆடியோ ஆடியோவாக மாற்றுறது, ஓகேவா? ஆடியோ கன்வெர்ட்டர். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ ஒரு வீடியோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இங்கே ஒரு வீடியோ இருக்குன்னா சைடில் வந்து மூணு டாட் கொடுத்துருக்காங்களே இந்த வீடியோக்கு சைடில், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் டு MP3 இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ என்ன ஆகும்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா MP3 வந்து கன்வெர்ட் ஆகும், ஓகேவா? ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த கன்வெர்ட் ஆன MP3 வந்து எங்கே இருக்கும்னா நீங்கள் எந்த ஃபைலை வந்து கன்வெர்ட் பண்ணுறீங்களோ அந்த ஃபைல் எந்த ஃபோல்டரில் இருக்கோ அதே இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இந்த MP3 இருக்கும், ஓகேவா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெண்டு அப்டேட்டு தான் விட்டுருக்காங்க எம்எக்ஸ் பிளேயில், ஓகேவா? ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.